ஏப்பா பொண்ணு அழைச்சி வந்து உட்காருவீங்கப்பா. ஏப்பா டோல் கேட்ல இருந்து மாப்பிளைய பேன் பாட்டோட அழைச்சி வந்துரு. சரிப்பா நேரா மகாலு கூட்டிட்டு வந்துரு. சரிமா அப்புறமா கோயிலுக்கு போய்க்கலாம். போகும்போது லைட்டா தட்டி போயிடலாம். இங்கேயுமா நீ வண்டி எடப்பா, எங்காவது சரக்கடை பார்த்து வண்டி நிறுத்தப்பா. வண்டி எடு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால ஆன விபத்து இதுங்க. பெரிய இடத்துல தங்கச்சி வாழ போறான்னு சந்தோஷமா புரிச்சு போயிருந்தா சார். ஆனா குடிகார குடும்பத்துல சம்பந்தம் வேணாம்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சகனம் சரியில்லைன்னு மாப்பிள்ள வீட்டுல இந்த பொண்ணே வேணான்ட்டாங்க. இந்த குடியால தங்கச்சி வாழ்க்கைய நானே வீணடிச்சிட்டேன்னு நினைச்சாத. சொந்த காசுல சூனிய வச்ச மாதிரி வண்டி ஓட்டுற எல்லாருமே நம்மளை நம்பி குடும்பம் இருக்குன்னு நினைச்சாவே போதும். காக்கி சட்டை போட்ட எங்களை கடவுளாக நினைக்க வேண்டாம். எங்கள் மனசை காயப்படுத்தாமல் இருந்தாலே போதும். சாலை விபத்துகளை தடுக்கணும்னா விழிப்புணர்வுக்காக எல்லாரும் குரல் கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறேன்.